வேதவசனம் சொல்லுது தேவனையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்ததையும் மறந்த ஒரு சந்ததி வந்துச்சு. தட் இஸ் அ ப்ராப்ளம். மனுஷங்கிட்ட ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது, இறுதி அதிகாரம் அவனுடையது அல்ல. அவன் செல்லாம் அப்படியே போடுறான். அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள். சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள். ஏன்னா நீங்கள் அதானே பண்ணுவீங்க. உங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? அந்த புத்தி தானே, அந்த சந்ததி தானே. நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள், ஆனால் எங்கள் அப்பா என்னை மூணாவது நாள் எழுப்பிடுவார். ஆமென். பைபிளே நீங்க ரெண்டு விதமா புரியலாம். ஒன்னு தி ஆக்ட்ஸ் ஆஃப் மேன், இன்னொன்னு தி ஆக்ட்ஸ் ஆஃப் காட். ஒன்று தேவனுடைய செயல், இன்னொன்று மனிதனுடைய செயல். தேவனுடைய செயல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தீங்கு தீங்கு அப்படி இருக்குது இல்ல. மனிதனுடைய செயல் எல்லாம் என்ன இருக்குது? தீங்கு தீங்கு கெட்டது இப்படி வந்துருது. ஆனா தேவனுடைய செயல் அங்க வரும்பொழுது அந்த தீங்கெல்லாம் நல்லதா மாற ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்கள், அவ்வளோ நல்லது செஞ்சு அவங்கள என்ன பண்ணிட்டான்? உயர்த்தி வச்சுட்டான். இப்போ சொல்ல வந்த செய்தி இதுதான், என்னென்னா யோசேப்பு காலத்தில் அவ்வளவு நல்லா இருந்த அவர்கள், அவ்வளவு வளமான ஆரம்பத்தை பெற்ற அவர்கள், யோசேப்பின் மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் அடிமையாக போய் அதிபதியாக இருந்தானோ இந்த அந்த அப்படி வாழ்க்கையை ஆரம்பித்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த ஊரில் மீண்டும் அடிமைகளாக மாறினார்கள். இது யார் குற்றம்? ஊரின் குற்றமா, அல்லது அங்கு ஆட்சி செய்த அரசாங்கத்தின் குற்றமா? யார் செய்த குற்றம்? என்னன்னா ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது தேவனையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்ததையும் மறந்த ஒரு சந்ததி வந்துச்சு. தட் இஸ் அ ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் அறிவு இதுதான் பிரச்சனை. அவனுக்கு சரியான வெளிச்சம் உள்ள இருந்ததுனால அடிமையா போயும் அந்த ஊர்ல என்ன ஆயிட்டான்? நல்லா ஆயிட்டான். அதனாலதான் தேவன் இவங்களை தூக்கினாரு. தூக்கிட்டு மண்டைய கொஞ்சம் நல்லா கழுவி எங்க வைக்கணும்? பாலும் தேனும் ஓடுற இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கலன்னா மறுபடியும் இந்த ஊரில் அவன் எப்படி தான் வாழ்வான்? விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? அப்போது படார்னு தூக்கி உங்கள் கையில் ஒன்று தர்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தந்தால் கூட அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அதை சரியாக நாம் செய்வோமாங்கிறது கேள்விக்குறியான ஒன்றாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த செழிப்புங்கிறது, இந்த நிறைவுங்கிறது ஏதோ வெளியில் இருக்கிற ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது மனநிலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை உங்களிடத்தில் தருவதற்கு முன்பாக உங்கள் மனதையும் இருதயத்தையும் அவர் தயார் செய்கிறார். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமா. ஆத்மா என்று சொன்னால் உங்களுடைய உள்ளான நிலை. அதில் என்ன இருக்கிறது? மைண்ட், வில், எமோஷன், மனம், சித்தம், உணர்ச்சி. இந்த மூன்று பகுதிகளும் தேவ வார்த்தையால் தொடப்பட்டதாய், தேவ வார்த்தையால் நிரப்பப்பட்டதாய், சரியான விதத்தில் அது இருக்கும்னா நான் சொல்கிறேன், தேவன் உங்களை நம்பி ஏராளமான வளங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நல்ல ஊருக்கு போய் நாசமாக போயிட்டாங்க, ஆனால் மோசமான நிலையில் போய் நல்லாயிட்டான். விளங்குதான் விளங்கலையா? இப்போ உங்கள் பிரச்சனை சூழ்நிலையா மனநிலையா? யுவர் ப்ராப்ளம் இஸ் நாட் யுவர் ஆப்ஸ்டிக்கல்ஸ், யுவர் ப்ராப்ளம் இஸ் யுவர் திங்கிங், யுவர் மைண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிற வேலையை மட்டும் செய்யாமல் போதிக்கிற வேலையை செய்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து கேளுங்க,
தேவன் உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் தயார்படுத்தி உங்களுக்காக வச்சிருக்கிற அழகான அருமையான நிறைவான இடத்திற்கு நீங்கள் செல்லுகிறதை குறித்து நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா.